இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மலைப்பகுதி. இப்போ நம்ம போகக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரிசர்வர் பிளேஸ் வந்து. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சிட்லிங், அதாவது அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே ஒரு பயணம் பண்ண போகிறோம். இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் வெத்தநாயகன்பாளையம் தாலுக்கா தும்பல், தும்பல்லேருந்து அந்த ரோடு பிரியும். இப்போ உள்ளே போக போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா பாருங்கள் கருமந்துரை மாமாஜின்னு ரோடு போட்டிருக்கோம். இங்கே ஒரு அம்பேத்கர் சிலை இருக்கும். இந்த சிலையிலிருந்து நம்ம லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்தோம்னா இந்த ஃபாரஸ்ட் ஏரியா ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நம்ம கொஞ்சம் பக்கமாக போயிடுவோம். இந்த இடத்தோட சிறப்பம்சம்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் அண்டு தருமபுரி ரெண்டும் பிரியிற இடம்னு சொல்லலாம். காட்டெருமை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மான், குள்ளநரி, அது போன்ற நிறைய உயிரினங்கள் இதில் வந்து இருக்கும். மேபி நம்ம போகிறப்ப ஏதாவது ஒன்று சிக்கினுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபாரஸ்ட் ஏரியா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது வந்து இந்த கருமந்துரை அடிவாரத்துக்கு இருக்கிற பகுதிகள் எல்லாம். மாமாஞ்சி, இது வந்து நம்ம சேலம் மாவட்டம், அதாவது நம்ம சேலம் மாவட்டம் வந்து இதோட வந்து ஸ்டாப் ஆகுது. இது ஒரு சின்னதாக ஒரு வேகத்தடை போட்டிருக்காங்க. வனப்பகுதி வந்து ஆரம்பிச்சிருச்சுன்னே சொல்லலாம். பாருங்கள் எவ்வளோ பெரிய லாரி வருது பாருங்கள், விட்டால் நம்மளை மேலேயே விட்டுருவாங்களாட்டுக்குது. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி யாருமே பொறுமையாக ஓட்ட மாட்டாங்க. அதாவது ரோடு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், அதாவது நான் அவங்கள சொல்லி குற்றமில்ல, ரோடு ஃப்ரீயாக இருக்கும். நல்லா பார்த்திங்கன்னா அந்த மலைகள்லாம் நம்மளுக்கு தெரியும். நம்ம இந்த மலைப்பாதைக்குள்ளே தான் நம்ம வந்து பயணம் பண்ண போகிறோம். இதில் இதோடு வந்து நம்ம சேலம் மாவட்டம் முடியுது. சேலம் மாவட்டம் இதோடு முடியுது நெடுஞ்சாலையோட அந்த கண்ட்ரோல். சில பேர் வந்து ப்ரைவேட்டாக இங்கே வீடு வாங்கி தனிமையில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க ப்ரைவேட்டாக வீடு வாங்கி கட்டியிருக்காங்க. ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வனத்துறையினால் நிறுவப்பட்ட ஒரு சோதனை சாவடி. இங்கே மேக்ஸிமம் யாரும் இருக்க மாட்டாங்க, எப்பயாவது ஒரு தடவை இருப்ப வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டு தான். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மேபி உங்கள் அதிர்ஷ்டம் மான், முயல் அது போன்ற வன உயிரினங்கள் வந்து நம்ம கண்ணுக்கு தட்டுப்படலாம். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட். இது வழியாக பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை, அரூர், ஊத்தங்கரை, கோட்டப்பட்டி, அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேபி வந்து சேலத்துலேருந்து திருவண்ணாமலை போகணும்னா அயோத்தியாப்பட்டினம் அந்த வழியாக போகலாம். இப்படி ஆத்தூர் சைடு இருக்கிற மக்கள்லாம் வந்து போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி அந்த தியாகதுரம் அந்த வழியாக போவாங்க. ஆனால் இது ஒரு எளிமையான ஒரு ஷார்ட்கட்டு இருக்குது. இங்கே நம்ம வந்து வண்டி நிறுத்தி நம்ம எதுவும் படம் பிடிக்க முடியாது, ஏன்னா ரொம்ப டேஞ்சரான பிளேஸ். அதனால ரொம்ப அமைதியாக இருக்கும். அதாவது நம்ம இரவு நேரங்களில் வரப்போ ரொம்பவும் அச்சமூட்டும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழித்தடம் வந்து ரொம்ப இதாக இருக்கும். ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட், கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க. மேபி நம்ம இன்னும் ஒரு 18 கிலோமீட்டர்ஸ் வந்து இதில் போகணும், போனால் மட்டும்தான் நாம் வந்து சரியான அந்த இதை நம்ம அடைய முடியும், அதாவது பொதுமக்கள் வாழ்கின்ற அந்த பகுதிக்கு வந்து நம்ம செல்ல முடியும். ரோடு மிகவும் வளைஞ்சு வளைஞ்சு போய்கிட்டே இருக்கும். வன அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எப்பயுமே ரோந்துலேயே இருப்பாங்க, ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சந்தன மரங்கள் வந்து இருக்குது. அதனால் வன அதிகாரிகள் வந்து இங்கே அதிகப்படியான நேரத்தை வந்து செலவிடுவாங்க. இதே பாருங்கள், ஒரு ஃபாரஸ்ட்டுக்காரர் வண்டி தான் நினைக்கிறேன். தருமபுரி மாவட்டத்துக்கு சேலம் மாவட்டத்துக்கும் இடையிலே ஒரு சின்னதாக, இப்போ நம்ம தொப்பூர் கணவாய் வழியாக போகிறோம். அது இல்லாத சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொப்பூர் கணவாயை பற்றி கூட நம்ம வீடியோ போட்டிருக்கோம்.
அதில் ஏற்படுற மர்மமான விஷயங்களை பற்றி. ரோடு ரொம்பவும் சிக்கலாக இருக்கும். இயற்கையை ரசிக்கக்கூடிய வண்ணத்தில் வந்து இருக்கிறதுனாலயே இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த காட்டெருமைகள், இந்த ரைடு போறவங்கலாம் பாருங்க வராங்க பாருங்க. அதாவது ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்றவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா பைக் ரைடர்ஸ் தான். நம்ம இப்ப சிட்லிங் வரைக்கும் போறோம். மற்றபடி இந்த லோக்கல் பீப்புள்ஸ்லாம் வந்து அடிக்கடி டூலரில் வந்துட்டு போய்கிட்டு இருப்பாங்க. ஃபுல்லாகவே காடு தான். நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இங்கே மனித நடமாட்டம் கிடையாது. ரொம்பவும் வளைந்து நெளிந்து செல்லக்கூடிய பாதை. இந்த இடத்துலாம் நைட்லலாம் தெரியாதவங்களாம் வந்தால் அள்ளி விட்டுரும். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ரோடே கிடையாது. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட் ரோடு தான். அதாவது மணல், மணலால் செய்யப்பட்ட ரோடு தான். இப்போ நம்ம இவ்வளோ குயிக்காக நம்ம வந்து இவ்வளோ தூரம் நம்ம வந்துவிட்டோம். ஆனால் அந்த சமயத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் பயணம் பண்ணவே முடியாது. திடீர்னு ஒரு யானை, ஏன்னா இந்த பகுதியில் வந்து யானை அதிகமாக இருக்குது, காட்டெருமை இருக்குது, நிறையா இது இருக்குது. அப்படியே வீடியோ பார்க்குறவங்க கீழே இருக்கிற லைக் பட்டனையும் ஷேர் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அமுத்திடுங்க. அப்போ தான் இது போன்ற மர்மமான வனப்பகுதிகளை வந்து தொலைபேசியின் வாயிலாக வந்து உங்களுக்கு நான் அர்ப்பணிக்க முடியும். இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டு எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க, அல்லது இங்கே யாராவது வந்திருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ஈ காக்கா கூட இருக்காது. அதாவது இப்போ கொஞ்சம் இப்போ கூட மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும். மற்ற சமயங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஈ காக்கா கூட இருக்காது இந்த ரோட்டில். வெறிச்சோடி தான் இருக்கும். அதுவும் நீங்கள் சாயந்தரம் ஒரு 7 மணிக்கெலாம் வந்துட்டிங்கன்னா அப்பப்பா உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு தான் வரணும். அதாவது நம்ம பைக்கில் நாட் சேஃப்டி, காரில் வர மாதிரியாக இருந்தால் கொஞ்சம் நம்ம சேஃப்டியாக வரலாம். ஏன்னா திடீர்னு எங்கேருந்து என்ன வரும்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு அட்வென்ச்சரான ஒரு பகுதி இது. ஒரு இங்கே மெயின் இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த நெட்ஒர்க்குமே டவர் இருக்காது. மேபி இது டவர் இருந்தால் இன்னைக்கு நான் போஸ்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இல்லைனா நாளைக்கு வீடியோவில் நம்மளுக்கு வரும். மேபி ஒரு 11 தேதி 11 தேதி 11 தேதி வந்துடும் நினைக்கிறேன் இந்த வீடியோ. 4 நாளாக வீடியோ போடல பாருங்கள். யாரோ பம்பரை விட்டு விளையாண்டு நடு ரோட்லேயே போட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேரான பகுதி. இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி ஒரு இதில் வந்து தேசிய நெடுஞ்சாலை போடுறதுக்கு வந்து திட்டங்கள் தீட்டினாங்க. ஆப்போசிட்டில் ஒரு பஸ் வர்றதுனால அப்படியே சற்று ஓரமாக நம்ம வண்டியை நிறுத்திக்கலாம். வண்டி போயிடுச்சு. இது வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை, மெட்ராஸ் கூட போகலாம். டோல்கேட்டு மீதி பண்ணுறதுக்கோசரம் ஹெவி வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. ஃபாரஸ்ட்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செடியெலாம் நட்டு வச்சுருக்காங்க. அதாவது மூங்கில் மரங்கள்லாம் நட்டு வச்சுருக்காங்க. இங்கே வந்து நம்ம கெஸ் பண்ணவே முடியாது. அதாவது நம்மளுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு பெரிய வண்டி வருதா அல்லது சின்ன வண்டி வருதா நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு இடம். அழகா இருக்கு பாருங்க. பைக்ல வரும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வரலாம். ஜாலியா ஒரு டூர். ஆப்போசிட்ல ஒரு டிராக்டர் வருது. அப்படியே பூந்து போயிடலாம் நம்ம. ஆனால் நம்ம வண்டி சின்ன வண்டி தானே, ஓம்னி தானே, அப்படிங்கிறப்ப நம்ம போயிடலாம். இந்த காட்டுக்கு வந்து ஒரு கடவுள் வந்து இங்கே மக்களால் வந்து வழிபட்டுக்கிட்டு வராங்க. அந்த சுவாமி கோயிலை பார்க்கலாம்.
இது எதுக்கு இந்த கடவுள் படைச்சாங்கன்னா, ஏன்னா நம்ம வழியில் போகிறப்ப வரப்ப காட்டெருமைகள் வந்து நம்மளை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம் வந்து அதை சாமி படத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, அந்த காட்டெருமையோட அந்த எலும்பு கூட்டை வந்து உள்ளே வச்சுருப்பாங்க. இதுதான் வந்து மலை காத்தான் கோயில்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த வனத்துக்கு காவலாக இருக்கிற தெய்வம். இன்னும் நம்ம போயிட்டே தான் இருக்கோம், நான் வீடியோவை கட் பண்ணி தான் எடுக்கிறேன். அப்போ எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். நல்லா கொஞ்சம் வேகமாக போயிட்டுருக்கோம், ஏன்னா பின்னாடி வேற ஒருத்தர் ஹார்ன் அடிச்சுக்கிட்டே வராரு. குள்ளநரிகள் வந்து இந்த இடத்துல அதிகமாக இருக்கும், ஏன்னா இங்கே சுற்றியும் வந்து எதுவுமே கிடையாது, எல்லாமே ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டு தான், எல்லாம் ஃபாரஸ்ட் ஏரியா தான். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து பொதுமக்கள் வாழ்கின்ற பகுதியை நம்ம அடைய போகிறோம். மூங்கில் வந்து இங்கே ரொம்ப அதிகம், அதாவது மூங்கில் மரங்கள் வந்து இங்கே ரொம்ப அதிகமாக வந்து காணப்படுது. பக்கமாக வந்துட்டோம் நினைக்கிறேன். ஆ, வந்தாச்சு. ஃபாரஸ்ட் வந்து இதோட இனிதே முடிவடையுது. நாம் வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். நான் வந்து வீடியோவில் உங்களுக்கு நான் கட் பண்ணி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகணும். இந்த பக்கம் போனால் வேறு ரோடு, இது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகணும். Thank you for watching this video.